ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிளாசி பழவர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கமெண்ட் செக்ஷனில் மோஸ்ட்டாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ, பிம்பிள்ஸ் வந்து மறைஞ்ச ஸ்கார்ஸ் தழும்ப அதை எப்படி நம்ம நேச்சுரல் ரெமடிஸை யூஸ் பண்ணி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அக்கா எம் 11 இயர்ஸ் ஓல்டுன்னெலாம் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஏன்னா நான் வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து நிறையா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்க ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வீணாக்கிறத விட ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் 1 மந்த் முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பிம்பிள் வந்து வந்துச்சு பீரியட் டைமில். அதனால் எனக்கு ஸ்கார் வந்து இது நிறைய வீடியோஸ்லேயும் இந்த ஸ்கார் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. நான் வந்து தொடர்ந்து 1 மந்த் தான் இந்த வீடியோவில் நான் எந்த ரெமெடி காமிக்க போகிறேனோ அதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, இப்போ மோஸ்ட்டாக அந்த தழும்பு வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெமெடி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் தேவி பலாண்டா மிர்தா, என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா தக்காளி. நீங்கள் வந்து ஹாஃப் டொமேட்டோ கூட எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம இன்றைக்கி இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதனால் நான் ஒரு டொமேட்டோவை இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி இதில் இருக்க பல்ப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜூஸ் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். ஒரு டொமேட்டோ நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஜூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டொமேட்டோவோட ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு டொமேட்டோ ஜூஸ் வந்து ஒரு தக்காளியில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கூட நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா லெமன், ஹாஃப் லெமன் வந்து நமக்கு இருந்தால் போதும். ஸோ இதில் 4 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ்க்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் லெமன் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரேஷியோ வந்து 4:1 ரேஷியோ. நீங்கள் 2 ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா லெமன் ஒரு சில பேருக்கு அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு நீங்கள் டெய்லி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 3-4 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா செஞ்சு வச்சிடாதீங்க, மேக்ஸிமம் 1 வீக், அதை தாண்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு காட்டன் பேட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டனில் சின்னதாக கொஞ்சோண்டு ஒரு பால் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சதில் இந்த காட்டனை வந்து டிப் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது டார்க் ஸ்பாட்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது, நமக்கு சன் டேன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும், ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது, விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லெமன் வந்து அலர்ஜிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் டொமேட்டோ ஜூஸ் மட்டும் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு லெமன் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஜூஸை காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மலாக கோல்டு வாட்டரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அலோவரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலோவரா ஜெல் இல்லைனா நீங்கள் நார்மல் நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்களோ அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, லெமன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இன்க்ரீடியன்ட். சப்போஸ் உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது பேர்னிங் சென்சேஷனோ இல்லை இரிட்டேஷனோ இல்லை ரெட்னஸோ இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ரெமெடியை நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் டெய்லி நைட் டைம் தூங்க போகும்போது அந்த ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஸோ நேச்சுரல் ரெமடிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வந்து இருக்காது, பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களால் டெய்லி ட்ரை பண்ண முடியலன்னா ப்ராப்ளமே கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 டேஸ்க்கு 1 இந்த மாதிரி உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டே டைமில் இதை யூஸ் பண்ணிவிட்டு
வெயிலில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா லெமன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இன்க்ரீடியன்ட், ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் போனீங்கன்னா ஈஸியாக உங்கள் ஸ்கின் வந்து டேன் ஆகும். ஏன்னா டொமேட்டோவும் லெமனும் நம்ம ஸ்கின் டேனை எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நைட் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தூங்குவோம், நம்ம ஸ்கின்னும் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக வந்து ஃபீல் ஆகும். ரெமடியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹோம் ரெமடிஸ்க்கு ஸ்கின் கேர் ஹேர் கேருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.